வணக்கம் காமெடி நடிகர் லொலுசபா ஷேஷு மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதி வளர்ந்து வளர்ந்துவிடும் காமெடி நடிகர்களில் முக்கியமானவர் லொலுசபா ஷேஷு அவருடைய வசனங்களாலேயே அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் உண்டு கைத்தட்டலும் கிடைக்கும் ஆரம்பத்தில் கசூர்ராஜா ராஜா எழுதி இயக்கிய துள்ளுதோ இளமை படத்தில் சிறிய விடத்தில் அறிவுமானார் அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சிகளில் சூப்பர் டூப்பர் சிரிப்போ சிரிப்பு லொல்லுசபா ஆகிய காமெடி தொடர்களில் நடித்தார் எந்த ஒரு பாத்திரமானாலும் முழுமையான ஈடுபாட்டோடு அதிக சிரத்தையோடு நூற்றுக்கு நூறு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் நடிகர் லொல்லுசபா ஷேஷு என்கிற ஷேஷு ஐயங்கார் அவருடைய அப்பா சமீபத்தில் தான் காலமானார் அவருக்கு ஒரே ஒரு பையன் சந்தானம் நடிக்கும் நடிக்கும்பொழுது அவரோடு சேர்ந்து எல்லா சீரியல்களிலும் நடித்தவர் லோலுசபா சேஷு நானும் அவரும் டிவியில் பல காமெடி தொடர்களில் நடித்திருக்கிறோம் தானும் நடித்து மற்றவர்களையும் நன்றாக நடிக்க வைத்து அழகு பார்க்க நினைப்பவர் சேஷு ஐயங்கார் அண்ணே இப்படி பண்ணால் நல்லா இருக்குமனே அண்ணே இப்படி பண்ணால் நல்லா இருக்குமனேன்னு ரொம்ப யதார்த்தமாக நட்போடு பழகுவார் விஷேஷு ஐயங்கார் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் அவர் நடித்த வேஷத்தை பார்த்து ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து டிவியில் பேசினேன் யூடியூப்லேயும் பேசினேன் உடனடியாக லைனுக்கு வந்து ரொம்ப நன்றினே எந்தவிதையும் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அதாவது நல்ல விஷயங்களை நல்ல நடிகர்களை திறமைகளை எங்கே கண்டாலும் அதை பாராட்ட வேண்டியது தான் மீடியாக்காரங்களே கடமை அப்படின்னு நான் சொன்னேன் சபா சேஷையங்காற்ற ஒரு விசேஷம் என்னென்னா பக்கத்தில் அக்கத்தில் உள்ளவங்க யாராவது சிரமப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு சிரமப்பட்டாங்கன்னு சொன்னால் பட்டாவது சுற்றி தீர்ந்தாவது யாரிடமாவது நன்கொடை பெற்று அல்லது ஸ்பான்சர் செய்து அவர்களுடைய பசிப்பினியையும் அல்லது இருப்பிட வசதியும் செய்து கொடுப்பார் சபா சேஷு கொரோனா காலத்தில் தனக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்லை என்று விழுந்தடித்து கொண்டு சமூக பணி செய்கிறவர் லோலு சபா சேசு பல நடிகளை நான் பார்த்துருக்கேன் நமக்கு வேலை வந்தால் போதும் நமக்கு சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பார்கள் தான் தனக்கும் வாய்ப்பு வந்து மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மனதார விரும்புபவர் லோலுசபா சேஷு அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் வேலை தான் அவருடைய வீடு ஒரு சமயம் வெள்ளத்தில் அவருடைய வீடு மாடி வர மூழ்கிடுச்சு அப்போது அவர் போட்டில் போகிறார் போட்டில் போகிற படத்தை வெளியிட்டு என்னுடைய வீடு மாடி வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு என்ன செய்ய ஏரியில் கட்டினா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் என்று தன்னைத்தானே குற்றம் சுமத்தி கொண்டு தன்னைத்தானே தேற்றி கொண்டவர் சேஷு அதே போல் லள்ளுசபாவில் மாறன் ஒரு நல்ல காமெடி நடிகர் அதே போல் இன்னொருவர் சேஷு ஒரு சிலருக்குத்தான் கொடியார நடிப்பு பெயர் கொடுக்கும் அந்த வகையில் கொடியார நடிப்பில் வருது சேஷு இனிமேல் எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருந்தது சேஷுவுக்கு மாரடப்பா ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிரித்து கொண்டே நடித்து கொண்டு நடித்து கொண்டு இருந்தாலும் சரி சமூக பணி செய்தாலும் சரி ஒரு சீரியஸான ஷேஷுவை நான் பார்த்ததே இல்லை சிரித்து கொண்டே இருப்பவர்களுக்கும் சிரிக்க வைப்பவர்களுக்கும் மாரடைப்பு வருமா என்பது எனக்கு ஒரு சந்தேகம்தான் ஏன்னா மாரடைப்பு என்பது இறுக்கமானவர்களுக்கு இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு வரும் சேஷுவுக்கு எப்படி வந்தது என்பது வினோதமாக இருக்கிறது லலுசபா சேஷு காவேரி மருத்துவமனையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் காலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ரசிகர்கள் பெரும்பாலோர் ஆங்காங்கு கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நானும் இந்த நிகழ்ச்சி மூலம் சேஷு விரைவில் பூரண நலம் பெற்று மீண்டும் மிகச்சிறப்பான நடிப்பை தொடர வேண்டும் என்று ஜெம்டிவி சார்பில் இறைவனை பிரார்த்திக்கிறேன்